தேர்தலில் தனது கூட இருந்தவர்கள் குழிபறித்த காரணத்தால் கட்சியை கலைக்க முடிவு செய்ததாக நடிகர் கார்த்திக் தெரிவித்தார். நாடாளும் மக்கள் கட்சி தலைவர் நடிகர் கார்த்திக் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தனது கட்சி சிவசேனா கட்சியுடன் இணைந்து போட்டியிட இருப்பதாகவும் வேட்புமனு தாக்கல் செய்தவர்களுக்கு முக்கிய கட்சியினரின் மிரட்டல் இருப்பதாகவும் கூறினார். மேலும் தன்னிடம் பல ஆண்டுகளாக பழகியவர்கள் வெறும் 2.5 லட்சம் ரூபாய்க்கு விலை போய்விட்டார்கள் என்றும் தமது பிரச்சாரத்தின் போது தன்னை முதுகில் குத்தவும் தயங்க மாட்டார்கள் என்றும் தெரிவித்தார். அத்துடன் தன்னுடன் இருந்தவர்கள் துரோகம் செய்த காரணத்தால் கட்சியை கலைத்து விடலாம் என்று தாம் எண்ணியதாகவும் துரோகிகள் மற்றும் கொள்ளையர்களுக்கு தாம் பயப்படாமல் பிரச்சாரம் செய்ய இருப்பதாகவும் குறிப்பிட்டார். நான் படாத அவஸ்தே கிடையாது, எல்லாத்தையும் தாங்கி இருக்கேன். தனியா என் கூட இருக்கிற சில பேர் உண்மையா சார், இவங்களுக்கு பயந்துட்டு நான் ஓட முடியாதுல, அந்த ஒரு எண்ணம் வந்ததுன்னு தான் சொன்னேன். உண்மையை சொன்னேன், என்னையும் அந்த எல்லைக்கு தள்ளினாங்க அவங்க. ஆனா அதை மீறி மனசு அந்த உறுதி ஜெயிச்சிருச்சு. அதான்